ஓகே ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு திரைப்படத்தினுடைய பேர் வா ராஜா வா. இதில் என்ன குறிப்பிட தந்த விஷயம் என்னென்னா, சிவாஜி நடிக்க வேண்டிய ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறுவன், 10 வயது சிறுவன் நடித்து 100 நாட்கள் ஓடிய படம் இது. அதான் ஆச்சரியம். இது படம் ஆக்சுவலாக நடிக்க வேண்டியது சிவாஜி. சிவாஜி நடிக்க வேண்டிய படத்தில் யாரோ ஒரு 10 வயசு பயணம் போட்டு ஒரு படத்தை எடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் 1969. அந்த படத்து பேர் தான் வாராஜாவா. அந்த படத்தில் கதாநாயகன் நடித்த பையன் சிறுவன் பேர் மாஸ்டர் பிரபாகர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இப்போ இந்த படத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏபி நாகராஜன். ஏபி நாகராஜன்றது யார்? நவராத்திரி, திருவிளையாடல், திருவருச்சொல்வல், திருமார்பூமை, திருவான மோகனாம்பாள், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, இப்படியெல்லாம் படங்கள். எல்லா படமும் 100 டேஸ், எல்லா படமும் புராண படம். புராண படங்களில் எக்ஸப்ட் நவராத்திரி ஒன்று தவிர பாக்கியெல்லாம் புராண படங்கள். புராண படங்கள் எடுப்பதில் இயக்குவதில் மிகப்பெரிய மன்னர் ஏபி நாகராஜன். சிவாஜி சாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை உண்டாக்கி கொடுத்தவர். சிவாஜி சார் நடித்த திருவிளையாடல் படத்தை உங்களால் மறக்க முடியுமா? திருவான மோகனாம்பாள் படத்தை மறக்க முடியுமா? சரஸ்வதி சபத்தை மறக்க முடியுமா? கந்தன் கருணையை மறக்க முடியுமா? திருமால் பெருமையை மறக்க முடியுமா? திருவருள் செல்வரை மறக்க முடியுமா? எப்படி மறக்க முடியும்? எப்படிப்பட்ட காவியங்களை ஏபி நாகராஜன் சிவாஜி கணேசனை கதாநாயகனாக வைத்து எடுத்திருக்கிறார், தயாரித்திருக்கிறார், இயக்கியிருக்கிறார் அப்படின்னு. இப்படிலாம் வரும்போது அவர் வந்து சிவாஜி சார் ஒரு கதையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து புராண படம் கிடையாது, புராண படம் கிடையாது, சோஷியல் தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இது பண்ணி சிவாஜி சார் வந்து சொல்கிறார். நீங்கள் மகாபலிபுரத்தில் முழுக்க முழுக்க படப்பிடிப்பே ஃபுல்லாகவே மகாபலிபுரம். மகாபலிபுரத்தில் நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடு, அப்படியே அங்கே டூரிஸ்ட்டு பிக்னிக் இதெல்லாம் வரக்கூடிய ஆளுகளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் சுற்றி காமிக்கக்கூடிய கைடு நீங்கள். அந்த பேட்டர்னில் ஒரு கதை. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்பவங்கள், ஒரு 7-8 சம்பவங்கள் நடக்கும். அதாவது ஒரு 7 நாள்னு வச்சுக்கலாம், வாரத்தில் 7 நாள்னா 7 சம்பவம் அப்படி வச்சுக்கலாம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த பேட்டர்னில் இந்த சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்கள் எல்லாம் தனித்தனி சம்பவங்கள், ஒவ்வொன்றும் தனித்தனி சம்பவம். ஒரு சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்துக்கும் தொடர்பு கிடையாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை வந்து உங்கள் முன்னாடி தான் நடக்கும், நீங்கள் வந்து அதுக்கு ஐ விட்னஸ் ஆகிருப்பீங்க. இந்த சம்பவங்களுக்கு, எல்லா சம்பவங்களுக்குமே நீங்களும் அதில் பங்கு பெறுவீங்க, நீங்களும் அது எல்லா சம்பவத்திலுமே இருப்பீங்க. அந்த பேட்டர்னில் ஒரு மேட்டர். சிவாஜி சாருக்கு வந்து அந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கே, இது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சிவாஜி சொல்லிட்டாரு. ஆனால் சிவாஜி வந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து சிவாஜி நடித்து அது மெட்டீரியலைஸ் ஆகி படப்பிடிப்புக்கு போய் அப்படின்ற ஒரு காரியம் நடக்கலை. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார். ஏபி நாகராஜனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ சிவாஜி சார் வந்து கல்ஷீட் கொடுத்து அப்படி பண்ண முடியாத ஒரு நிலை இருந்ததுனால ஏபி நாகராஜன் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஐடியா பண்ணார். அது வந்து சிஎன்பி பிக்சர்ஸ் அப்படின்ற பேனரில் வந்து அந்த படத்தை ஏபி நாகராஜன் தயாரித்து இயக்கினார். அப்போது ஒரு ஐடியா பண்ணார். அது என்னென்னா, ரெண்டு வகையான ஒரு மேட்டர் இருந்துச்சு. அதாவது ஏபி நாகராஜன்னாலே புராண படம் வந்து டைரக்ட் பண்ணுவார், தயாரிப்பார். அது புராண படங்கள் எடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன். இந்த புராண படம் இல்லாமல் சோஷியல் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது ஏபிஎன் வந்து எப்படி அது கரெக்டாக பண்ணுவாரா? ஏற்கனவே நவராத்திரின்றது ஒரு காலத்தில் பண்ணியிருக்காரு, அது அடுத்த மேட்ரு. இருந்தால் கூட ஒரு 90% ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து புராண படமாக இருந்ததுனால அவர் வந்து சோஷியல் கதையெல்லாம் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து அவரால் பண்ண முடியுமா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து, ஏற்கனவே வந்து ஜெயிக்கிற குதிரையில் ஏறி அமர்ந்து பயணம் செய்வது அப்படின்ட்டுருக்குல்ல, சிவாஜி கணேசன் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நட்சத்திரம், உச்ச நட்சத்திரம். உச்ச நட்சத்திரத்தில் அவருக்கேற்ற கதையை வச்சுக்கிட்டு அப்படியே படங்களை பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, சிவாஜி சாரை வைத்து சிவாஜியினுடைய பேர், புகழ், பாப்புலாரிட்டி, அவருடைய மார்க்கெட் வேல்யூ, செல்லிங் வேல்யூ எல்லாத்தையும் வச்சு ஏபி நாகராஜன் வந்து அப்படியே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கார், சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருக்கார். சிவாஜி இல்லாமல் சாதாரண ஆளுகளை வச்சு ஏபிஎன் வந்து ஹிட் கொடுப்பாரா? ஹிட் கொடுக்க முடியுமா? அவரால் வெற்றி படம் கொடுக்க முடியுமா? அவரால் 100 நாட்கள் படம் தர முடியுமா? சிவாஜி கணேசன் இல்லாமல் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் அப்படியே பரவலாக நினைப்பாங்கள்ல, பத்திரிகைகள் கூட அப்படி எழுதுவாங்கள்ல, ஜேர்னலிஸ்ட் கூட அவரை பார்க்கும்போது கேட்பாங்கள்ல, சிவாஜி இல்லாமல் அவங்களால் வந்து 100 டேஸ் பிடிச்செல்லாம் கொடுக்க முடியுமாங்க? வேறு யாராவது சின்ன கதாநாயகர்களை வச்சுலாம் நீங்கள் வந்து வெற்றி படம்லாம் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்பாங்கள்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வந்து என்ன நினைச்சார்னா, சரி இந்த கதை தான் சிவாஜிக்கு சொன்னால் அதே கதை தான், அதே கதையை ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு சின்ன படமாக பண்ணால் என்ன அப்படின்னு ஐடியா பண்ணோன்னே, சிவாஜி அவ்வளோ பெரிய கதாநாயகன், ரைட், ஓகே, இதை வந்து அப்படியே ஒரு சின்ன பையனை போட்டு எடுத்தா என்ன? இந்த கதையை டூரிஸ்ட் கைடு தானே, டூரிஸ்ட் கைடுனா என்ன, ஒரு 30-40 வயசு 35 வயசு கைடாக இருந்துன்றது ஒன்று, ஏன் ஒரு 10 வயசு பையன் கைடாக இருக்கான், அப்படி வச்சு கதையை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி, மாஸ்டர் பிரபாகர்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை நட்சத்திரம், சிறுவன், சிறுவனை கதாநாயகனை போட்டு அந்த படத்தை வந்து மகாபலிபுரத்தில் வந்து டூரிஸ்ட் கைடாக போட்டு மகாபலிபுரத்தில் ஃபுல் பிக்சர் ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி மெட்டீரியலைஸை உள்ளே இறங்கிட்டார். இறங்கினோடனே அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அப்படின்னு வரும்போது, ஏற்கனவே இவருடைய படங்கள்லாம் கேபி மகாதேவன் மியூசிக் பண்ணியிருக்காரு, எல்லா படங்களுக்கும் கேபி மகாதேவன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ மிகப்பெரிய பாப்புலர் பேரலாகவே எம்எஸ் விஸ்வநாதன் சார் வந்து, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப பாப்புலராக இருந்துகிட்டு இருக்காங்க.
இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யார் அப்படின்னு வரும்போது குன்னக்குடி வைத்தியநாதன். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைச்ச முதல் படம் வராஜாவா. குன்னக்குடி வைத்தியநாதன் வந்து வயலினிஸ்டாக வந்து மேடைகளில் வந்து புகழ்பெற்ற மனிதராக இருக்கக்கூடிய வளரும் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய குன்னக்குடி வைத்தியநாதன் திரையுலக ஃபீல்டுக்குள்ளே வந்து உள்ளே கொண்டு வந்து அவர் இசையமைப்பாளராக அறிமுகம் செய்து அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு இசையமைப்பாளராக குன்னக்குடி வைத்தியநாதனை அமர்த்துகிறார் ஏ பி நாகராஜன். அதுக்கு பிறகு அந்த படம் எடுத்தாங்க மகாபலிபுரத்துலேயே எடுத்து படம் திரைக்கு வந்து கண்டர்டைஸ் ஓடிச்சு. அது அடுத்த மேட்ரு. இதில் என்ன மேட்ருனா அதில் வந்து ஒரு இது இருக்கும், அது ஒரு புதுமையான மேட்ரு தான். அது ஆக்சுவலாக இப்போ ஒரு கல்வெட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன். ஒரு கல்வெட்டில் வந்து பொதுவாக அந்த ஒரு லைன் ஒரு லைன் ஒரு லைன் ஒன்று வந்து ஆத்திச்சூடி மாதிரி, அதாவது விரும்பி போனால் விலகி போகும் அப்படின்னு இருக்கும், விலகி போனால் விரும்பி வரும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம விரும்புகிறோம்னு வச்சுக்கலாம், நம்ம விரும்புவோம் அது நமக்கு கிடைக்கணும். ஒரு பொண்ணை காதலிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு நமக்கு கிடைக்கணும், அந்த பொண்ணு நமக்கு கிடைச்சா வாழ்க்கை நல்லாயிருக்கும், அந்த பொண்ணு நமக்கு கிடைச்சா நமக்கு வாழ்க்கை சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஹாப்பியாக வாழலாம், இல்வாழ்க்கை ரொம்ப வந்து குதூகலமாக இருக்கும், உற்சாகம் மறைந்ததாக இருக்கும், சிரிச்ச முகத்தோடு நம்ம வாழலாம், அந்த பொண்ணு நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம். அது கிடைச்சிட்டா ஓகே, கிடைக்கலன்னு என்ன பண்ணும், விரும்பி போனால் விலகி போகும். நம்ம விரும்புகிறோம், அது நடக்காமல் போய் விலகி போய் அது வேற ஒருத்தனை காதலிச்சு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அப்படி போயாச்சுன்னா இது நடக்குதுல்ல. விரும்பி போனால் விலகி போகும், இது ஒரு நாள். விலகி போனால் விரும்பி வரும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணு, இதே உங்களுக்கு புரியறதுக்காக இதே பொண்ணு மட்டும் வச்சுக்கிறோமே, ஒரு பொண்ணு நம்ம அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சி நம்ம நினச்சிப்படா, அந்த பொண்ணே நம்மளை தேடி நம்மகிட்ட வந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி வரலாம்ல. இது நம்ம லைஃப்பில் நடக்குமா? இதுவும் நடக்கலாம்ல வாழ்க்கையில். இந்த ரெண்டு வகையான சம்பவங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும்ல. இந்த பேட்டர்ன் மேட்டர்கள் வந்து ஒரு கல்வெட்டில் நான் இப்போ சொன்னது மாதிரி விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும், இந்த பேட்டர்னில் ஒரு 7-8 வாக்கியங்கள் வந்து அதில் செதுக்கியிருக்கும் கல்வெட்டு. இப்போ இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையன் வந்து இந்த சிறுவன் அந்த சிற்பி அந்த கல்வெட்டு இது பண்ண சிற்பி இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இது பண்ணும்போது அவர் ஒவ்வொன்றையும் ஒரு நாள் வாசிக்கிறவர். இவனுடைய வாழ்க்கையில் அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு சம்பவம் நடக்கும். இன்றைக்கி இருக்க இது என்ன அப்படின்னு இதை வாசிக்கம்பார், அன்றைக்கி அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். மறுநாள் இன்றைக்கி என்ன அப்படின்போது இது அன்னைக்கு ஒரு சம்பவம். இதை மாதிரி ஒரு வாரம் முழுக்க நடைபெறும் வித்தியாசமான மாறுபட்ட வெவ்வேறு சம்பவங்கள், அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடியதை ஆத்திச்சுடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் மேட்டர் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு லைனும் அன்னைக்கு அன்னைக்கு லைஃப்பில் நடக்கும். இதை மாதிரி சம்பவங்களை 7 சம்பவங்களை கொண்ட திரைப்படம் தான் வாராஜாவா. ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. A1 அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பாப்பில் மாஸ்டர் பிரபாகர். அப்புறம் மாஸ்டர் பிரபாகருடைய தங்கச்சி சுமதின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பற்றி இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாஸ்டர் பிரபாகர் நீங்கள் நிறைய படம் பார்த்தா சிவாஜி சார் கூட வந்து ராமநாதனை ராமநடியில் சிவாஜி கூடயே வருவார் பிரபாகர். அப்பவும் சிறுவன் தான். அதுபோல் திருமலை தென்குமரி படத்தில் அதேமாதிரி படம் ஃபுல்லாகவே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வர டூர் போய் அப்படின்ட்டுல அது ஒரு கேரக்டர் அப்படியே படம் ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்கும். அதான் தட் இஸ் மாஸ்டர் பிரபாகர். அந்த மாஸ்டர் பிரபாகருடைய தங்கச்சி சுமதி அது வந்து குழந்தை நட்சத்திரமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோம், திருமலை தங்குமுறையில் நடிச்சிருக்கோம், நிறையா குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்கள் நடித்து பின்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுவேன். சுவரில்லாத சித்திரங்கள் படம் இருக்குல்ல, பாக்யராஜ் டயர் பண்ண முதல் படம், அதில் வந்து கதாநாயகி சுமதி. சுமதி தான் கதாநாயகி. அதில் வந்து பாக்யராஜும் சுதாகர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் சுமதி கதாநாயகியாக அந்த படத்தில் நடித்து அதுபிறகு அந்த பொண்ணு லைம் லைட்டில் வந்து இல்லை திரைப்படங்களில் நடித்து அப்படின்னு வரல. இந்த மாஸ்டர் பிரபாகர்ன்ற அந்த சிறுவன் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு படத்தில் ஒரு சின்ன பையலாக நடித்தா 100 டேஸ் ஓடின அந்த சிறுவன் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும்ல. இன்றைக்கி இருக்காரு. இன்றைக்கி வந்து நீங்கள் போனீங்கன்னா வடக்கு உஸ்மான் சாலை இருக்குல்ல, நார்த் உஸ்மான் சாலையில் போய் ஸ்வஸ்டிக் செராக்ஸ் அப்படின்னு ஹைடெக்கான ஸ்வஸ்டிக் செராக்ஸ் கடை இருக்கும். அந்த கடையினுடைய உரிமையாளர் தான் அந்த பிரபாகர். பிரபாகர் இப்போ நாங்கள் போகும்போது பார்ப்பேன் பேசுவேன், பிரபாகர்கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன். அப்படி அப்பப்போ இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும்போது போவேன் அந்த பக்கம். அப்படி போகும்போது பார்த்தா பிரபாகர் அந்த நார்த் உஸ்மான் சாலைக்கு போனாலே பிரபாகர் ஓரளவுக்கு பார்ப்பேன், என்ன பிரபாகர் எப்படி இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கும்போது இப்போ கூட எனக்கு அப்படியே அது ஞாபகம் வருது. அப்படியே வாராஜாவா படத்தை நினச்சி பார்க்குறேன் அப்படின்றது. அப்போ யோசிச்சு பாருங்கள், 1969 இப்போ நடக்கிறது என்ன, 69 அந்த பக்கம் ஒரு 31 இந்த பக்கம் 50 வருஷத்துக்கு மேலே ஓடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து வாராஜாவா திரைப்படத்தை வந்து நம்ம அதெல்லாம் நீங்கள் பார்த்து படம் பார்க்கும்போது குன்னக்குடி வைத்தியநாதன் இதில் கல்லெல்லாம் சில செஞ்சா பல்லவ ராஜா அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டுருக்கல, ஆடி பாடி சிரிக்க வைக்கும் அழகை பாருங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, இதெல்லாம் மிகச்சிறந்த பாடல்களை கொண்ட திரைப்படம் அது வாராஜாவா. அப்படி கிட்டத்தட்ட மகாபலிபுரம்ன்றது எப்படின்னா இப்போ வெளியூர்களை இன்றைக்கி சாதாரணமான மேட்டர் ஆயிடுச்சு. மகாபலிபுரம்ன்றது எப்படி சென்னைக்கு வந்தாலே மகாபலிபுரத்தை போய் பார்த்து அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து சென்னைக்கு வர்றதுன்றதே வெளியூர் ஆளுகளுக்கு வந்து அப்படியே இயலாத காரியம் அப்படின்றது மாதிரி ஒரு காலம் இருந்த காலகட்டம் இல்லையா. அப்போ மகாபலிபுரத்தையே அப்படியே சுற்றி காமிச்சா எப்படி இருக்கும், மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள், இதெல்லாம் சுற்றி காமிச்சா எப்படி இருக்கும். ஒரு ஃபுல் பிக்சரே மகாபலிபுரம்ன்றது மாதிரி பார்த்துங்களேன். மகாபலிபுரத்தையே கிட்டத்தட்ட ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட்டு
தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு மகாபலிபுரத்தை பற்றி ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தால் இப்படி இருக்கும் அந்த பேட்டர்னில். இதுக்கு மேலே மகாபலிபுரத்தில் சுற்றி காமிக்கிறது எதுவுமே இல்லைன்ற லெவலில் இருக்கும் அந்த படத்தில். அப்படி வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. முழுக்க முழுக்க மகாபலிபுரத்தில் அந்த சிறுவனை மையமாக வைத்து அப்படி ஒரு படத்தை எடுத்து படம் 100 நாட்கள் ஓடி அப்படின்றதுல எப்படி யோசிப்பாருங்க. சிவாஜி நடிக்க வேண்டிய படத்தில் ஒரு சிறுவன் நடிச்சு கண்டடி சொல்லியிருக்கின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படியே காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த படத்தை இயக்கிய ஏபி நாகராஜன் இல்லை, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் பாடிய சீர்காழி கோவிந்தராஜன், அதில் ஒரு நல்ல ரன்னிங் ரோலில் வருவார். அந்த சீர்காழி கோவிந்தராஜன்லாம் அந்த படத்தில் இல்லை. அதில் வந்து காமெடி ரோலில் சுருளிராஜன் ஒரு போலீஸ்காரராக வருவார், அவர் இல்லை. அப்புறம் எண்ணத்தை கண்ணையா அவர் வருவார், அவர் இல்லை. அதில் விஎஸ் ராகவன், இதை மாதிரி பல நடிகர்கள், அதில் நடித்த நடிகர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. குன்னக்குடி வைத்தியநாதன், இசையமைச்ச குன்னக்குடி வைத்தியநாதன் இல்லை. அப்படி அதில் கேமராமேனுக்கு இந்த WR சுப்பாராவ் இல்லை. இது மாதிரி அதில் டெக்னீஷியன்ஸே நிறைய பேர் இல்லை, அவங்கெல்லாம் அப்படியே இறந்துட்டாங்க அப்படின்னு காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே இப்படி ஒரு சம்பவம் வந்து ஒரு சிறுவன் கதாநாயகன் வச்சு 100 நாள் ஓடி இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காரியத்தை ஏபி நாகராஜன் செய்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை நான் கூறினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.